இங்க ரெண்டு நண்பர்கள் சேர்ந்து பட்டம் விட்டு விளையாடுறாங்க இந்த ரெண்டு நண்பர்களும் நாற்பது மீட்டர்கள் இடைவெளியில இருக்கிறாங்க ஒரு நண்பர்கிட்ட இருந்த பட்டத்தோட சாளரும் முப்பது மீட்டர் தொலைவில் இருக்குது தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய நண்பனுக்கும் பட்டத்திற்குமான கோணம் நாற்பது பாகை இப்ப நாம தரைப்பகுதியில இருந்து பட்டத்தோட கோணத்தை தான் கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த காணொலியை நிறுத்திட்டு நீங்களே முயற்சி செஞ்சு பாருங்களேன் செங்குத்து முக்கோணமா இல்லாத கோணத்தை கொண்டு அதோட பக்கங்களின் நீளம் மற்றும் கோணத்தை அளக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தோணும் கொசைன் விதி இல்லனா சைன் விதியை பின்பற்றி இந்த கணக்கை செஞ்சிடலாம்னு தோணும் இல்லையா ஆமா இது ரெண்டுலயுமே எந்த விதியை பயன்படுத்தலாம் யோசிச்சு பாருங்க சரி இப்ப முதல்ல கொசைன் விதியை பயன்படுத்தி பார்க்கலாம் கொசைன் விதிப்படி சி சமம் ஏ வர்க்கம் கூட்டல் பி வர்க்கம் கடித்தல் ரெண்டு ஏ பி கொசைன் தீட்ட ஒரு முக்கோணத்தை நான் வரைஞ்சி முக்கோணத்தோட மூன்று பக்கத்திற்குமான தொடர்பு என்னன்னு சொல்றேன் இந்த முக்கோணத்தோட பக்கங்கள் ஏ பி மற்றும் சி இங்க ஒரு கோணம் இருக்கிறதா எடுத்துக்குவோம் எடுத்துக்காட்டா இந்த ரெண்டு பக்கங்கள் மற்றும் இந்த கோணத்தை கொண்டு மூன்றாம் பக்கத்தை நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும் இல்லைனா மூன்று பக்கத்தோட நீளத்தை கொண்டு இந்த கோணம் என்னங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இப்போ இந்த கோணத்தோட அளவு தான் நாம இப்போ கண்டுபிடிக்கணும் நமக்கு இங்க இந்த மூன்று பக்கத்தோட நீளமுமே தெரியாது இல்லையா அப்படின்னா இந்த கோணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த கொசைன் விதி நமக்கு பயனுள்ளதா இருக்காது ஏன்னா இந்த கோணத்தை கண்டுபிடிச்சா தான் அந்த கோணத்தை கண்டுபிடிக்க முடியும் மூன்று பக்கங்களோட அளவுமே தெரியாமல் இந்த கோணத்தை நம்மளால் தீர்க்கவே முடியாது சரி அப்படின்னா சைன் விதியை பயன்படுத்தி இதை தீர்க்க முடியுதான்னு பார்ப்போம் சைன் விதியை பயன்படுத்த முதல்ல நாம் கோணத்தை எடுத்துக்குவோம் இந்த கோணத்தோட அளவை ஏ அப்படின்னும் இந்த கோணத்தை பின்னும் அப்புறம் இதை சீன்னும் எடுத்துக்குவோம் இந்த பக்கத்தோட நீளத்தை பெரிய எழுத்து சீன்னும் இந்த பக்கத்தை பெரிய எழுத்து ஏன்னும் அப்புறம் இந்த பக்கத்தை பெரிய எழுத்து பின்னும் எடுத்துக்கலாம் சைன் விதிப்படி கோணத்தையும் கோணத்துக்கு எதிர்ப்பக்கத்தையும் விகிதத்தில் எடுக்கணும் அப்படின்னா சைன் ஏ அதன் கீழே எதிர்ப்பக்கத்தின் நீளம் இந்த பெரிய ஏ சைன் ஏவின் கீழ் பெரிய ஏ சமம் சைன் பி அதன் கீழே பெரிய பி இதுக்கு சமம் சைன் சி அதன் கீழே பெரிய சி இந்த கோணம் மற்றும் எதிர்பக்கத்தோட நீளத்தோட மதிப்பும் நமக்கு தெரியும் அப்படின்னா இதோட விகிதத்தை தான் நாம் இப்போ எழுதணும் சைன் நாற்பது பாகையின் கீழ் முப்பது இந்த கோணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கோணம் அதன் கீழே இந்த பக்கத்தை எடுத்துக்கணும் ஆனா நமக்கு இது ரெண்டுமே தெரியாது இல்லையா அதனால் இது நமக்கு பயனுள்ளதாக இருக்காது ஆனால் நமக்கு இந்த பக்கத்தோட அளவு தெரியுமே அப்போ இந்த கோணத்தை கண்டுபிடிக்க முடியும் இல்லையா ஆ அப்போ இந்த கோணத்தை நாம் முதல்ல கண்டுபிடிச்சிடுவோம் இந்த கோணமும் நமக்கு தெரியும் அப்போ இந்த ரெண்டு கோணத்தை <quirdu> கொண்டு மூன்றாம் கோணத்தையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் சரி வாங்க அதை செஞ்சே பார்த்துடுவோம் இந்த கோணத்துக்கு நான் தீட்டான்னு பேர் வைக்கிறேன் இந்த தொலைவு நாற்பது மீட்டர் அப்படின்னா சைன் தீட்டாவின் கீழ் நாற்பது இந்த விகிதம் இந்த சைன் நாற்பதின் கீழ் முப்பதுக்கு சமமாக இருக்குது அப்படின்னா இதில் இருந்து தீட்டாவுக்கான தான் தீர்க்கணும் அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த ரெண்டு பக்கமும் நாற்பது நாம பெருக்கணும் வலது பக்கம் நாற்பதும் இடது பக்கம் நாற்பதும் ரத்தாயிடும் இடது பக்கம் நாற்பது வகுத்தல் முப்பது இதை நான்கின் கீழ் மூன்றுன்னு எழுதலாமா நான்கின் கீழ் மூன்று சைன் நாற்பது பாகை சமம் சைன் தீட்டா இப்போ நாம் இந்த தீட்டாவோட மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு பக்கத்துலையும் தீட்டாவை தலை கீழாக்கலாம் இப்போ சைனின் தலை கீழ் இப்படி போட்டுட்டு நான்கின் கீழ் மூன்று சைன் நாற்பது பாகை இதுக்கு நாம் அடைப்பை போட்டுக்குவோம் சமோ தீட்டா இப்போ நமக்கு இந்த கோணத்தோட அளவு கிடைச்சிடுச்சு இந்த தகவல்களை கொண்டு இந்த கோணத்தை நாம கண்டுபிடிக்க போறோம் அதுக்கு நாம நம்மளோட கணிப்பானை எடுத்துக்குவோம் கணிப்பானில் டிகிரி அப்படின்னு இருக்குதான்னு பார்த்துக்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படி அப்படித்தான் இருக்குது இப்போது சைன் தலை கீழே தேர்ந்தெடுத்துக்கலாம் இதை சைன் இன்வர்ஸ்ன்னு சொல்லுவாங்க சைன் தலை கீழ் நான்கின் கீழ் மூன்று பெருக்கல் சைன் நாற்பது பாகை சமோ ஐம்பத்து எட்டு புள்ளி ஒன்பது எட்டு ஆறுன்னு நிறைய எண்கள் இருக்கு இல்லையா இதை நாம் தசம புள்ளிக்கு அப்புறமா ரெண்டு எண்கள் வர்ற மாதிரி மட்டும் எடுத்துக்குவோம் அப்போது ஐம்பத்து எட்டு புள்ளி ஒன்பது ஒன்பது பாகைன்னு எடுத்துக்கலாமா சரி அப்படின்னா தோராயமாக எட்டு ஒன்பது ஒன்பது பாகைகள் அப்படின்னா இந்த கோணம் ஐம்பத்து எட்டு புள்ளி ஒன்பது ஒன்பது பாகைன்னு நாம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த கோணத்தோட பாகை இருக்கும் அதாவது நூற்று எண்பது கழித்தல் இந்த கோணத்தோட அளவு கழித்தல் இந்த கோணத்தோட அளவு இதையும் கணிப்பான்லையே செஞ்சிடுவோமே நூற்று எண்பது பாகை கழித்தல் இந்த கோணம் அப்படின்னா அது நாற்பது கழித்தல் முதல்ல கிடைச்ச விட ஆன்சர் அப்படிங்கற இந்த பத்தான அழுத்தினாலே போதுமானது முன்பு கிடைச்ச விடைய அதுவே தேர்ந்தெடுத்துக்கும் சமம் என்ன வருது எண்பத்து ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று பாகை அப்படின்னு விட வந்திருக்குது இந்த விடையையும் நாம தசம புள்ளிக்கு அப்புறமா ரெண்டு எண்கள் மட்டும் வர்ற மாதிரி எடுத்துக்குவோம் அதனால தான் எண்பத்து ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று பாகை அப்படின்னு எடுத்திருக்கோம் அப்போ இதோ இந்த கோணத்தோட அளவு தோராயமா எண்பத்து ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று பாகை அப்படின்னா இந்த கணக்கை நாம சரியா செஞ்சிட்டோன்னு அர்த்தம் மறுபடியும் வேற ஒரு காணொலியில் சந்திக்கலாம்